நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்னது நல்லது. ஏனென்றால் அவர் அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலில் நின்றிருந்தால் படுதோல்வி அடைந்திருப்பார் என ஸ்ரீ ஸ்ரீ குருஜி வெங்கடேஷ் ஜோதிடர் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், ரஜினிகாந்த் அரசியலுக்கு அவர் ஓய்வு பெற்றது நல்ல ஒரு செய்தி. என்னவென்றால் காரணம், அவருக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி. திருவோண நட்சத்திரம் ஸ்ரீமன் நாராயணனுடைய நட்சத்திரம், மகரம் வந்து சனியினுடைய சொந்த வீடு. இவருக்கு தற்போது நடைபெற்று இருக்கிறது ஏழர சனி. ஏழர சனியில வந்து மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, இந்த மூணு விதமான சனி வந்து போன 25-27 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி நடைபெற்றது. இந்த சனி பகவான் ஜென்ம சனியாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் நீதி, நேர்மை, நல்ல ஒரு மனிதர். வாழ்வில் பல கஷ்டங்கள் பட்டு நல்ல முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு நிலைக்கு தற்போது இருக்கிறார். இவருக்கு 7.5 ஆண்டு சனியில வந்து 2.5 வருட சனி முடிவு பெற்று தற்போது ஜென்ம சனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சனியோடு சேர்ந்து இவருக்கு குரு பகவானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் இவருக்கு வந்து உடல்நிலை, மனநிலை, தொழில், வியாபாரம், குடும்பம் போன்ற பிரச்சனைகள் இவருக்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகையால் இவர் வந்து யோசிச்சு நிதானமாகவே ஆன்மீக வழியில் இவர் செயல்பட வேண்டும். எதா சிந்தனையை இவருக்கு சனி பகவான் வந்து மனநிலையை பாதிப்பு ஏற்படும், அதே நேரத்தில் உடல்நல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இவருக்கு நீண்ட ஆயுள் பெற்று நலமோடு இவர் வாழுவார். அதே சமயம் அரசியலில் இருந்து இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு ஏதுவாக தருணம் இல்லை. இது அவர் வந்து எப்போதுமே அமைதியை விரும்பக்கூடியவர். ஆகையால் அப்படி இவர் நின்றாலும் எந்த காரணத்தை கொண்டும் இவர் அரசியல் வந்து வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறே இல்லை. ஆகையால் ரஜினிகாந்த் ஓய்வு பெற்று இவர் நல்ல அமைதியை விரும்பி குடும்பம், தொழில், மனம் போன்ற நல்ல எண்ணத்தோடு இவர் வாழ்ந்தால் இவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதேபோல் மற்றவர்களுக்கு இவர் வந்து உதவி செய்து ஏழைகளுக்கு, ஊனமுற்றோருக்கு இவர் ஒரு அனாதை ஆசிரமம் அமைத்து அந்த ஆசிரமத்தினால் அவர் இவருக்கு வந்து ஊனமுற்றோர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும். அதே தொழில் செய்து சில கஷ்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். ஆலயத்துக்கு சென்று இவர் வழிபட வேண்டும். ஆலய தன்னால் முடிந்த நிதி உதவி வழங்கி இவர் எதாக்காலம் இவர் அமைதியை காக்க வேண்டும். அமைதியை காத்தால் இவர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருக்கு நல்ல நீண்ட ஆயுள் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி.